அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் இயற்கை வேளாண்மை பற்றிய செய்திகளை பார்த்து வருகின்றோம். இதில் சொக்கலிங்கம், மங்கை, மல்லிகா, நம்மாழ்வார் இவர்களுடைய உரையாடல் மூலமாக இயற்கை வேளாண்மையினுடைய சிறப்புகளையும் அதை எவ்வாறு நாம் பேணி காக்க வேண்டும் என்பது செய்திகளையும் பார்த்து வருகின்றோம். சென்ற வகுப்பின் இறுதியாக அதில் தொழு உரம் என்றால் என்ன என்ற பகுதியை பார்க்கவிருக்கின்றோம். பக்கம் எண் 30 பக்தி 2வது பக்தியில் அந்த மங்கை சித்தப்பாவிடம் தொழு உரம் என்றால் என்ன என்று வினா கேட்கிறார். அதற்கு சொக்கலிங்கம், தொழு உரம் என வேற ஒன்றுமில்லை, மாட்டு சாணம் கோமியம் ஆகியவற்றை கலந்து வைக்கோலை மட்க செய்து உருவாக்க வேண்டும். தொழு உரம் என்பது நாம் மாட்டு சாணத்தையும் அதனுடைய கோமியம் அதையும் அதோட வைக்கோலை மக்க செய்து அதன் மூலமாக உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். இது நஞ்சை நிலத்துக்கு புஞ்சைனா காய்ந்த இலை சருகு. இம்மேலே சொன்ன அந்த மாட்டு சாணம் கோமியம் அந்த வைக்கோலுங்கிறது இது வந்து நஞ்சை நிலத்திற்கு தான் இதை பயன்படுத்த வேண்டும். புஞ்சை நிலம்னா காய்ந்த இலை சருகு சாம்பல் ஆகியவற்றை கலந்து போட்டால் போதும். சாம்பல்னா எங்கேயாவது போய் தொழிற்சாலை கழிவை எடுத்துட்டு வந்து போடக்கூடாது. ஆடு மாடு முதலிய கால்நடைகளின் சாணத்தை எரிப்பதனால் கிடைக்கும் சாம்பல் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். தொழிற்சாலையினுடைய கழிவுகளை எரித்த பின்னால் கிடைக்கின்ற அந்த சாம்பலை எடுத்தால் அது ரசாயனம் கலந்ததாக இருக்கின்றது. அது கூடாது. இந்த மாட்டு சாணத்தை எரிப்பதனால் கிடைக்கின்ற அந்த சாம்பலை எடுத்து பயன்படுத்தினால் புஞ்சை நிலத்தில் விளைச்சல் அமோகமாக விளையும். அப்போ இதில் தொழு உரம் என்பது நன்சை நிலம் புன்சை நிலம் என்று இரண்டும் இருக்கின்றது. அந்த இரண்டு நிலத்திற்கு வேறு வேறான அந்த உரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இதை தான் வந்து தொழு உரம் என்று சொல்கின்றோம். இருவரும் பேசியபடி சரிவான பகுதிக்கு வருகிறார்கள். மங்கை, என்ன இது? முன்பு உங்கள் நிலத்தில் இப்படி ஒரு குளம் இல்லையே? மங்கை கேட்கின்றால் சொக்கலிங்கத்திடம், முதலெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது உங்கள் நிலத்தில் இந்த மாதிரி ஒரு குளம் இல்லையே, இப்பொழுது என்ன புதுசாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. சொக்கலிங்கம், ஆமாம் மங்கை, இந்த மருதம் பண்ணைக்கு வளமே இந்த குளம்தான். இப்போ மருதம் பண்ணை அந்த நிலத்திற்கு அந்த குளம்தான் ஒரு சிறப்பு. பழைய கிணத்தில் தண்ணீர் அதிகம் இருக்கிறச்ச சும்மா நான் இங்கு வந்து இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்று நினைத்த போது முதல் வேளை நிலத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கியது. அடுத்து வேளை நீர்வளத்தை அதிகப்படுத்தியது. நான் விவசாயம் செய்யணும்னு நினைக்கின்ற பொழுது இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தனால முதலில் இந்த நிலத்தில் இருக்கின்ற இந்த நச்சுத்தன்மையை நாம் நீக்க வேண்டும். அடுத்ததாக நீர்வளத்தை பெருக்கினால்தான் பயிர்கள் நன்றாக செழிக்கும். இப்போ ஒன்று, நிலத்தினுடைய நச்சுத்தன்மை நீக்க வேண்டும். ரெண்டாவது வந்து நீர்வளத்தை பெருக்க வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும். இதுதான் நான் நினைத்தது என்று சொக்கலிங்கம் சொல்கிறார். மங்கை, அப்படின்னா எத்தனை அடி ஆழத்தில் தண்ணீர் வந்தது? பழைய குளத்தையே ஆழமாக்கு நீங்களா, புதுசாக வெட்டி நீங்களா? அந்த சொக்கலிங்கம், அதற்கு அந்த தப்பை நான் செய்யவில்லை. சின்ன சின்னதாய் வாய்க்கால்கள் வெட்டினேன். பழைய கிணற்றை சுற்றி சின்ன சின்ன மரக்கன்றுகளை நட்டேன். நான் தனியாக அதற்கு கிணறு தோண்டவில்லை, சின்ன சின்னதாக வாய்க்கால்களை வெட்டினேன். அடுத்தது பழைய கிணற்றை சுற்றி சின்ன சின்ன மரக்கன்றுகள் எல்லாம் நான் நட்டேன். என் நல்ல நேரம், நல்ல மழை பெய்தது.
என்னுடைய நல்ல நேரம் வந்து நன்றாக மழை பெய்தது. வாய்க்கால் மூலமாக வந்த தண்ணீர் இந்த குளத்தில் தேங்குச்சு. தண்ணீரே இல்லாத பழைய கிணற்றிலும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது. இந்த வாய்க்கால் வெட்டிய காரணத்தினால் மழை பெய்கின்ற பொழுது இந்த வாய்க்கால் வழியாக வந்த அந்த நீர்கள் எல்லாம் ஒரு குளத்தில் நிரம்பியது. அது மட்டுமல்லாமல் நிலத்தடி நீரானது உயர்வதற்கு காரணமாக இருந்தது. இதற்கு என்னுடைய நேரம் நல்ல மழையும் பெய்தது. மங்கை, இந்த இடத்துல சில்லுன்னு நல்லா காற்று வருது. இது மரத்தில் மோதி வருகிற காற்றா, நீரில் மோதி வருகிற காற்றா, என்ன சிலிர்ப்பு, வெயிலே தெரியவில்லை. இந்த இடத்தில் ஒரு குளிர்ச்சியான காற்று வீசுகின்றது. இந்த காற்று மரத்தில் பட்டு அதிலிருந்து வருகின்ற அந்த காற்றா, இல்லை நீரில் மோதி அதிலிருந்து வருகின்றது காற்றா என்று கேட்கின்றனர். இந்த இவ்வளவு வெயிலடித்தும் கூட உடல் ஒரு சிலிர்ப்பு, ஒரு குளிர்ச்சியாக இருக்கின்றது, வெயிலே தெரியவில்லையே என்று மங்கை கேட்கின்றாள். மல்லிகா, மங்கை, பண்ணையத்துக்கு வெயிலும் ரொம்ப முக்கியமா? மழை நீர் சேகரிப்பால் நமக்கு கிணத்து தண்ணீர் மட்டம் உயர்ந்துருச்சு. மங்கை, நம்மளுடைய பண்ணையத்துக்கு வெயிலும் ரொம்ப முக்கியமா? என்ன காரணம்னா, நீர் மட்டும் போதாது, வெயில் இருந்தால் தான் அந்த சூரிய ஒளி தேவை. அந்த சூரிய ஒளி படுகின்ற பொழுது தான் இங்கே செடிகள் எல்லாம் நன்றாக வளரும், பயிர்கள் நன்றாக செழிக்கும். அதனால் வெயிலும் முக்கியம். மழை நீர் நமக்கு சேகரிப்பால் நம்முடைய கிணற்று தண்ணீர் அண்ணனுடைய மட்டம் வந்து அந்த உயர்ந்து தண்ணீர் மட்டம் உயர்ந்து விட்டது. மங்கை, சித்தப்பா, நம்ம பண்ணையில் என்னவெல்லாம் விளைகின்றன? நிறைய மரங்கள் இருக்கின்றன. இது என்ன, இந்த பயிர் புதுசாக இருக்குது? நம்மளுடைய பண்ணையில் என்னென்ன மரங்கள் எல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, பார்த்து இந்த பயிர் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு அவர் கேட்க, சொக்கலிங்கம், மங்கை, இது உளுந்து, நெல்லுக்கு ஊடு பயிராக போடுவது. இது வந்து உளுந்து, நெல்லுக்கு ஊடு பயிராக, நான் நெற்கதிர்கள் இருக்கும் அது பக்கத்திலேயே வந்து ஊடு பயிராக இந்த உளுந்தை விதைத்திருக்கின்றோம். போடுவது இது அறுவடை செய்த பின் ஊடு பயிராக போடுவது. இதை அறுவடை செய்த பின் அந்த வேர் முடிச்சுகளில் இருக்கும் நைட்ரஜன் நிலத்தின் வளத்தை பெருக்கி அடுத்த விளைச்சலை அதிகரிக்க செய்யும். அதனால்தான் இந்த இது உளுந்து, நெல்லுக்கு ஊடு பயிராக போடுவது. இது அறுவடை செய்த பின் அதனுடைய வேர் முடிச்சுகளில் இருக்கின்ற நைட்ரஜன் நிலத்தினுடைய வளத்தை பெருக்குகின்றது. அது அடுத்த விளைச்சலுக்கு நன்றாக மகசூலை தருவதற்கு, அந்த மகசூலை அதிகரிக்க இது பயன்படுகிறது. மங்கை, சரி, ஆனால் பூச்சி விழுந்தால் நம்ம பூச்சிக்கொல்லி தானே பயன்படுத்த வேண்டும்? ஒருவேளை பயிர்கள் வளர்கின்ற பொழுது, செடிகள் வளர்கின்ற பொழுது அதில் பூச்சி தாக்கப்பட்டால் அந்த பூச்சியை அழிப்பதற்கு நாம் பூச்சிக்கொல்லி மருந்து தானே நாம் பயன்படுத்த வேண்டும்? மல்லிகா, அதுதான் மங்கை நாம் கவனிக்க வேண்டியது. பூச்சிக்கொல்லி பயிரில் இருக்கிற பூச்சியை மட்டும் கொல்லலை, விளையிற பயிருக்குள்ளேயும் ஊடுருவுகிறது. நாம் பூச்சி மருந்து அடிக்கின்ற பொழுது அந்த பயிர்கள் மேல் இருக்கின்ற பூச்சி மட்டும் அது சாகாது, உள்ளே இருக்கின்ற பயிருக்குள்ளேயும் அது ஊடுருவுகின்றது. அந்த மருந்தானது ஊடுருவி நாம் எந்த நெல்லை விளைத்தாலும், காய்கறிகள் அது விளைவித்தாலும் அந்த அதில் அந்த நச்சு மருந்தானது கலந்து விடுகின்றது அல்லவா? அது சாப்பிடுகிற மக்களுக்கு நிறைய நோய் வருது. புற்றுநோய், வயிற்றுப்புண், மலட்டுத்தன்மை, இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்போ அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அதன் மூலமாக அந்த காய்கறிகளையும் உணவுகளையும் நாம் உண்ணுகின்ற பொழுது அதன் மூலமாக மேலே சொல்லப்படுகின்ற இந்த கொடிய நோய்கள் எல்லாம் வருகின்றது என்று சொல்கிறாங்களே. மங்கை, அது சரி, அப்புறம் எப்படி பயிரில் விழுகிற பூச்சியை விரட்டுறது? விளைச்சல் குறையாதா? அப்படின்னா எப்படி அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை நாம் பயன்படுத்த வேண்டும், அது வந்து நமக்கு அது குறையாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அது வந்து என்ன பண்ணணும்னா,
திருப்பியும் நமக்கு போயிட்டு தான் இருக்கு. இதில் ஏன் குறையுது போகுது, செயற்கை வேளாண்மைன்னு ஒட்டு மொத்தமாக விளையிறதில் இந்த இருந்து இந்த விளைச்சல் முடிகிற வரைக்கும் வேதிக்கலப்பே இல்லாது வேதிக்கலப்பே இருக்கக்கூடாதுமா? இப்போது நாம் இந்த இரசாயன பொருட்களை பயன்படுத்துகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற இந்த காய்கறிகள் எல்லாம் நாம் சாப்பிடுவதற்கு ஏற்றதல்லாமல் போய்விடும். அதனால் அந்த வேதிக்கலப்பே இருக்கக்கூடாது, ரசாயன பொருட்கள் இருக்கக்கூடாது என்று தான் நாம் பயிர்களை விளைவிக்கின்றோம். மங்கை, வேதிக்கலப்பு இல்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? அந்த வேதிக்கலப்பு ரசாயன பொருள் கலக்காத அந்த பூச்சிக்கொல்லி வந்து நடைமுறைக்கு அதை ஒத்து வருமா, அது வந்து சாத்தியமாக இருக்குமா என்று கேட்கின்றாள் சொக்கலிங்கம். நம் முன்னோர்கள் எந்த வேதியியல் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினாங்க சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய பெற்றோர்கள் எந்த பூச்சிக்கொல்லியை மருந்தை பயன்படுத்தினார்கள் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், பிரண்டை, கற்றாழை எல்லாத்தையும் நல்லா இடித்து கோமியத்தில் ஊற வச்சு அதை தெளித்தா போதுமா, பூச்சியெல்லாம் போயிடும். அப்போது நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு ரசாயன பொருட்களை பயன்படுத்தி அந்த பூச்சிகளை கொல்லவில்லை, அவர்களெல்லாம் செய்தது எதுவென்றால் இந்த இயற்கையான அந்த மருந்து, வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், பிரண்டை, கற்றாழை இது எல்லாத்தையும் இடித்து இந்த கோமியத்தில் ஊற வச்சு அதை ரொம்ப நல்லா தெளிச்சானா அந்த பூச்சியெல்லாம் போயிடும். அப்போது இயற்கையான நமக்கு உணவு கிடைக்கும். மங்கை, உண்மைதானா சித்தப்பா? சொக்கலிங்கம், ஆமாம் மங்கை, அப்படித்தான் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் வந்து செய்கிறோம். பூச்சிகள் வருது, படிப்படியாக குறையுது. அதோட நிலத்தில் இருக்கிற மண்புழு போன்ற சின்ன உயிர்கள் அழியிறது தடுக்கப்படுகிறது. அது இல்லாமல் அந்த மண்ணோடு இருக்கின்ற சிறு மண்புழுக்கள் எல்லாம் இருக்கின்றது, அது அந்த சிறு அந்த மண்புழுக்கள் வந்து அந்த உயிர்கள் அழியிறது நம் தடுக்கப்படுகிறது. ஆனால் மண்புழு இருப்பது வந்து நல்லது என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் அது அழியப்படுவதை நாம் தடுக்கப்படுகிறோம். மண்ணில் உள்ள நுண்பெயர் பெருக்கத்தினால் மண்ணும் தன்னோட வளத்தை இழக்கிறதில்லை. ஆனால் அந்த மண்ணிலுடைய நுண்ணுயிர் அந்த பெருக்கத்தினால மண்ணும் தன்னோட வளத்தை வந்து இழக்கிறதில்லை, அது வந்து தன்னுடைய நல்ல ஒரு வளத்தை மட்டும்தான் அது கொடுக்கிறது. அந்த மண்ணோட மனம் சிறப்பாக தான் இருக்கும். மங்கை, பூச்சிக்கொல்லி சரி, உரத்துக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த உரத்துக்கு வேண்டி நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த உரத்துக்கு இருக்கிற பூச்சியை மட்டும் அந்த உரத்திற்கு மட்டும் இது மட்டும் இல்லை, ஏராளமான உரங்கள் போட்டால் விளைச்சல் கூடணும்னு நினச்சோம். முதல்ல விளைச்சல் கூடுகிற மாதிரி இருந்தது, அப்புறம் நாளாக நாளாக மண் நஞ்சாகி விளைச்சல் குறைந்தது. அதனால் இப்போதெல்லாம் உரத்தையும் இயற்கையாகவே உருவாக்கி கொள்கிறோம். ஆனால் சொக்கலிங்கம், ஏராளமான உரங்கள் போட்டால் விளைச்சல் கூடணும்னு நினச்சோம், ஆனால் இருந்தாலும் கூட அந்த முதல்ல விளைச்சல் கூடுகிற மாதிரி இருந்தது, அப்புறம் வந்து நாளாக நாளாக அதை வந்து குறைந்து கொண்டே வருகின்றது. இதனால் நாம் வந்து இப்போ ஒரு இயற்கையான உரத்தை நாம் பயன்படுத்தினால் மட்டுமே நல்ல விளைச்சலை பெற முடியும். இப்போதெல்லாம் இந்த உரத்தை இயற்கையாகவே நாங்கள் உருவாக்கி கொள்கின்றோம். மங்கை, நாம் பயன்படுத்துகிற உரம் மருந்து எல்லாமே இயற்கையாக நம்மிடம் இருப்பது சுற்றுச்சூழலை காப்பதற்கான வழி அல்லவா? அப்போது நாம் பயன்படுத்துகிற இந்த உரம் மருந்து எல்லாமே இயற்கையாக நம்மிடம் இருப்பது அப்போ சுற்றுச்சூழலை காப்பதற்கு அது வந்து நல்ல வழியாக இருக்குமா? சொக்கலிங்கம், ஆமாம்மா, நுண்ணுயிர் பெருக்கம் குறையாமல் மண் சத்து வீணாகாமல் நிலமும் நல்லா இருக்கும். ரசாயன உரங்களை பயன்படுத்துகின்ற பொழுது மண்ணினுடைய அந்த வளமானது குறைந்து கொண்டே போகும், அந்த தன்மையானது இழந்து விடுகின்றது, அது நச்சு கலந்த மண்ணாக மாறுகின்றது, அதில் விளைகின்ற உணவுப் பொருள்களும் நச்சாக மாறுகின்றது. அதனால் இயற்கையான உரங்களை பயன்படுத்துகின்றது மூலமாக
அதனுடைய வளமை குறையாமல் இருக்கும், நல்ல விளைச்சல் கிடைக்கும். அந்த விளைச்சல் மூலமாக கிடைக்கின்ற அந்த காய்கறியின் மூலமாகவும் அந்த நெற்பயிரின் மூலமாக கிடைக்கின்ற நெல்லின் மூலமாகவும் கிடைக்கின்ற அந்த உணவு சத்தாக இருக்கும். அதே மண்ணும் சத்தாக இருக்கும். அந்த நிலம் அந்த மண் சத்து வீணாகாமல் நிலமும் நல்லா இருக்கும். மங்கு எப்படின்னா விடாமல் மாறி மாறி சாகுபடி செய்யலாமல் சித்தப்பா, அதனால் விடாமல் ஒரு 3 மாதம் 6 மாதம் காலத்திற்கு ஒவ்வொரு முறையும் நல்ல பயிர்களை நாம் விளைவிக்க முடியும் அல்லவா? சொக்கலிங்கம்: இல்லை மங்கை, நிலத்தை ஆறப்போடணும், சரியான கால இடைவெளியில் மாறி மாறி பயிரிடணும். நாம் நினைக்க மாதிரி 3 மாதம் 6 மாதம் என்று அந்த காலத்து இடைவெளியில் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு விளைச்சல் எடுத்துவிட்டால் அந்த விளைச்சல் முடிஞ்ச அறுவடை முடிஞ்ச பின்னால் அந்த நிலத்தை வந்து ஆறப்போடணும். அதில் வெயில் நன்றாக போடணும். அது வெயிலும் காற்றும் மழையும் கலந்து வருகின்ற பொழுது அந்த நிலத்தை நாம் ஆறப்போடணும். சரியான கால இடைவெளிகள் அந்த இடைவெளியில் வந்து நாம் பயிருக்காக அதை பயன்படுத்தணும். இதை பற்றியெல்லாம் இன்னும் நீ நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சுற்றியுள்ள பண்ணைகள் சிலவற்றை பார்வையிடலாம். இது மட்டுமல்ல, இதை பற்றிய செய்திகள் எல்லாம் அந்த நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கின்றதம்மா. அப்போ சுற்றியுள்ள பண்ணைகள் சிலவற்றை பார்வையிடலாம். அதில் போகும்போது என்னென்ன பயிர்கள் விளைவிக்கின்றார்கள், எத்தனை காலம் வந்து அதுக்கு அந்த நிலத்தை ஆறப்போடுவார்கள், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, செய்திகளெல்லாம் நீ தெரிந்து கொள்ளலாம். அரசும் வேளாண்மை அலுவலகம் மூலம் நிறைய வழிமுறைகளை சொல்கிறது. அப்போது வந்து அரசும் கூட அரசாங்கமும் இந்த வேளாண்மை அலுவலகத்தின் மூலமாக நிறைய வழிமுறைகளை சொல்லி எவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டும், நிலத்தை எவ்வாறு நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த கருத்துக்களையும் வேளாண்மை அலுவலகம் தெரிந்து கொள்கின்றோம். பயிற்சிகளையும் தருகிறது. அவற்றில் நீ கலந்து கொண்டு நல்ல வழிமுறைகளை கற்றுக்கொள்ளலாம். அதில் கலந்து கொண்டால் அந்த அலுவலர்கள் தருகின்ற அந்த வழிமுறைகளை எல்லாம் ஏற்று நாம் பயிர் செய்தால் நம்முடைய நல்ல விளைச்சலும் அமோகமாக இருக்கும். மங்கை: ஆடி பட்டத்தில் உழவை தொடங்குகிறேன். பேசிக்கிட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியல, வாங்க வீட்டுக்கு போவோம் என்று அங்கே இங்கே இப்போ வந்து மல்லிகா, மங்கை, சொக்கலிங்கம் இவர்களெல்லாம் இந்த பேசுகின்ற பொழுது நாம் நம்மாழ்வர் என்ற ஒரு அந்த முதியவரினுடைய ஒருவருடைய அறிவுரையினாலும் அவர் எவ்வாறு அவருடைய நிலத்தை உழுது அதில் பயிரிட்டு அமோக விளைச்சலை பெற்று இயற்கையான உணவை அவர் பெறுகின்றாரோ, சத்தான உணவை பெறுகின்றாரோ, அதை பற்றி தான் இங்கே இவர்கள் மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த வழிமுறையெல்லாம் தெரிந்த பின்னால் நாம் வீட்டுக்கு போய் இதை பற்றி பேசலாம் என்று சொல்லிவிட்டார்கள். சொன்ன உடனே அவங்களுடைய தன்மை எப்படி என்றால், எப்படியாவது நல்ல விளைச்சலை பெற வேண்டும், இயற்கை வேளாண்மை மூலமாக மக்களுக்கு நல்ல உணவை அளிக்க வேண்டும், அந்த இயற்கையான உணவு தான் நம் உடல் வளத்தை பெருக்கும் என்ற தன்மையை கூறி இந்த இயற்கை வேளாண்மை என்ற இந்த உரைநடை உலகம் இந்த பகுதியோடு முடிவடைகின்றது. நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல் அந்த முதல் இயலில் இருக்கின்ற இந்த சிறுவினா, குருவினா, நெடுவினா இவையெல்லாம் படிக்க வேண்டும். அதனுடைய பயிற்சி பகுதிகளையும் படிக்க வேண்டும். உடைய வீட்டுப்பாடமாக அங்கே இருக்கின்ற சிறுவினாக்களை படித்து எழுத வேண்டும். வீட்டுப்பாடமாக சிறுவினாக்களை முதலில் வகுப்பு 8 சொன்னதையெல்லாம் எழுதிவிட்டீர்களா என்பதை பாருங்கள். அதற்கு பின்னால் அதை எழுத முடித்திய பின்னால் நீங்கள் அந்த சிறுவினாக்களை படித்து எழுத வேண்டும். நன்றி, வணக்கம்.